அரசியல் கூட்டங்களில் போதை ஆசாமிகளோட தொந்தரவு ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டு வருது. அப்படி ஒரு கூட்டத்தில் புகுந்து கலாய்ச்சிட்டு இருந்த போதை ஆசாமிய பேச்சாளர் எப்படி கட்டுப்படுத்தினாருன்னு இப்ப பார்க்கலாம். போதையாகிட்டா ரகல பண்றதே பலருக்கு வேலையா போச்சு. திமுக சார்பில் ஸ்டாலின் பிறந்தநாள் கூட்டம் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் நடந்தப்ப ஒருத்தர் இந்த மாதிரி புகுந்துட்டாரு. அந்த கூட்டத்துக்கு வந்த ஒரு போதை ஆசாமி ரொம்ப சேட்டை பண்ணாரு. மேடைக்கு அருகிலேயே உக்காந்துகிட்டு சோம்பல் முறிக்கிறது அப்படி இப்படின்னு அந்த நபரோட சேட்டை தாங்கல. அடிச்சு கூட பார்த்தாங்க, கேக்கல. உடனே அங்கிருந்த பேச்சாளர் புகழேந்தி மேடையில அவரை ஏத்தி விட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ மேரிக்கு வா, உன்னை நான் டிஸ்போஸ் பண்ண மேரிக்கு வா, விளையாட்டு நீ வா, நீ வான்னு சொல்லிட்டேன், சீரியஸா சொல்றவா, நீ வான்ற உன் கதையை நான் செட்டில்மெண்ட் முடிக்கிறவா, வா, உனக்கு என்ன செட்டில்மெண்ட்டை முடிச்சு நான் அனுப்பிடுறேன், வா. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுகுக்கு மூக்களை வேர்த்த மாதிரி வந்துட்டா. பேச்சாளர் இதுதான் சாக்குன்னு அதிமுக அரசையும் குற்றம் சாட்டி போதை ஆசாமியையும் கலாச்சு அனுப்பிட்டாரு. உன் பேர் என்ன? ராஜா. பேர் என்ன? ராஜா. ராஜா எவ்வளவு சரக்கு அடிச்சிருக்க? சரக்கு அடிச்சுட்டு பேட்டி கொடுத்துருக்கு. பேட்டி நான் பாத்து வச்சுக்கிறேன். முக்கியமான பயில் நான் கேசிபி காட்டுறேன். ராஜா எவ்வளவு சரக்கு அடிச்சிருக்க? ஒரு ஆப் அடிச்சிருக்கேன். ஒரு ஆப் அடிச்சிருக்க. என்ன பிராண்ட் அடிச்சிருக்க? லா மார்டின். கோட்ரு என்ன விலை? 145 ரூபா. 145. ஆமா. கலைஞர் ஆச்சரிய என்ன விலை? 125. 125, 145. கோட்ருக்கு 20 ஏறி போச்சு. ஏறி போச்சு. அதுக்கு ஆப்புக்கு 40 ரூபா ஏறி போயிருக்கு. ஏறி போச்சு. ஓகே. உள்ள போய் குடிக்கிறல டிஸ்போசல் கிளாஸ் என்ன விலைங்க? 5 ரூபா. வெளியில என்ன விலை? வெளியில சும்மா வாங்கிக்கலாம். வெளியில சும்மா கூட தெரிஞ்ச விட்டு வாங்கிக்கலாம். குடிச்சு போட்ட கழிவு கூட எடுத்துக்கலாம். வாட்டர் பாக்கெட் உள்ள என்ன விலை? ஒரு 50 வரை வெளியே வந்தா இங்க வந்து 5 ரூபா கேக்குறாங்க. 5 ரூபா கேக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், கோட்ல நீ 40 ரூபா பாய்ச்சிருக்க, டிஸ்போசல் கிளாஸ்ல 5 ரூபா பாய்ச்சிருக்க, வாட்டர் பாக்கெட்ல 5 ரூபா பாய்ச்சிருக்க. 10 மணிக்கு முன்னாடி மீதி மிச்ச மீதிய முடி. லேட்டா போனா ஏடிஎம் கேக்குறாங்க, அதுக்கு மேல 10 ரூபா. 10 மணிக்கு மேல சரி போ. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாதான் தப்பு, குடிச்சிட்டு நாங்க பின்னாடி உட்காந்து போவோம், இப்ப என்ன பண்ணுவீங்க, இப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குற மாதிரியே போதையில இருக்கும் நபர் தன் நண்பரை பாடாப்படுத்தி இருசக்கர வாகனத்துல பயணம் செஞ்சாரு. அப்படி அந்த பாடலை கேட்ட ஒரு பெண்மணி சாலையில நிக்கிறோம்னு மறந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காட்சியை பாருங்க.